ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி வரும் வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் காவேரி கூட்டிகிட்டு வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க. எங்கெங்கே போகிறோம் வா ஒரு இடத்துக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே நகைக்கடை, நகைக்கடைக்கு வந்திருக்கோம், யாருக்கு என்ன நகை வாங்க போகிறீங்க, வா சொல்கிறேன் உள்ள அப்படின்னு சொல்லி உள்ளார கூப்பிட்டு போகிறாங்க. உனக்கு என்னென்ன நகை வேணுமோ வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. என்னங்க யாருக்குங்க, உனக்கு தாங்க வேறு, எனக்கா, எனக்கு எதுக்குங்க, ஆ உனக்கு தாலி பிரித்து கொடுக்குறாங்க, ஃபங்க்ஷன் வருது இல்லை அதுக்கு தான், அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் தான் செய்யணும், உனக்கு என்ன நகை வேணுமோ வாங்கு அப்படிங்கிறாங்க. சின்ன சின்ன பொருளாக பார்க்குறாங்க. காவேரி இங்கே பாரு, இதெல்லாம் இல்லை நல்லா பெருசு பெருசாக எடுத்துக்கோ, தாலி சரடுன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் என்ன வேணுமோ எது வேணாலும் எடுத்துக்கோ காவேரி அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னங்க, நம்ம உங்களை நான் நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு புரியவே இல்லை, உங்களை என்ன நான் நினைக்கிறது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க வேணாம், இப்போதைக்கு நீ நகையை மட்டும் நினை, எது வேணாலும் வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. ஆச்சரியப்படுறாங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. காவேரி இங்கே பாரு, காவேரி நான் சொன்னால் கேளு, வாங்குறியா வாங்கலையா அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி பார்த்தியா ஃபங்க்ஷனில் உன்னை எல்லோரும் எப்படி பேசுகிறாங்க, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, என்னை எப்படி பேசிட்டு போகிறாங்க, யாரோ பேசுகிறாங்க, உங்களுக்கே அப்படி இருக்கணும், என்ன நம்பி வந்திருக்க காவேரி, உன்னை ஒருத்தவங்க திட்டுனா நான் எப்படி எனக்கு மனசு தாங்காது, நீ வந்து நல்லபடியாக இருக்கணும் என்கிட்ட இருக்கிற வரைக்கும், என் கூட இருக்கிற நீ மனசு கஷ்டப்பட்ட எனக்கு தாங்குமா அப்படிங்கிறாங்க. கூட இருக்கையில் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்புறம் போயிரு போயிருன்னு மட்டும் சொல்கிறீங்களே, ஏன் இப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க காவேரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் எடுக்கிறாங்க, அவன் ஜுவல்ஸ் எடுக்கிறாங்க, எல்லா தேவையானதான் எடுக்கிறாங்க, பில்லை போட்டுட்டு வாங்குறாங்க, வெளியில் வர்றாங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. இப்போ எங்கே போகிறோம், வீட்டுக்கு போகலையா, வா ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி புடவை கடைக்கில் கூட்டி போகிறாங்க. ட்ரெஸ் எல்லாமே எடுக்க சொல்கிறாங்க, உனக்கு பிடிச்சதான் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு நல்ல நல்ல புடவை எடுத்து போகிறாங்க. என்னங்க ஆச்சரியமாக இருக்குது, எல்லாம் எடுக்கா வெறி, உனக்காக தான் நீ ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம், கொஞ்ச நாள் இருக்குது என்னையவே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, அந்த வெண்ணில் அவங்களுக்கு கொடுத்து வைக்காமல் போயிட்டா, அவளுக்கு கொடுத்துக்காமல் கொடுத்து வைக்காமல் போச்சு அப்படிங்கிறாங்க. விடுக்கா வெறி, அதை பற்றியும் இப்போ நீ பேசுகிற, நீ உனக்கு திருப்தியாக எல்லாம் எடுத்துக்கிட்டியா, ஆ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன ரெண்டு பேரும் ஜாலியாக நிம்மதியாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த எல்லாருமே எங்கேப்பா போயிட்டு வந்தீங்கன்னு சித்தி சித்தப்பா எல்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. என்னப்பா நீ ரொம்ப தான் மாறிட்ட, இப்படிலாம் போய் வாங்கிட்டு வந்திருக்க அப்படி இப்படிங்கிறாங்க சித்தி. இல்லை சித்தி, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு போனமே ராகினியை பொண்ணு பார்க்க, அங்கே இருக்கிறவங்களாம் என் முன்னாட்டியை பார்த்து கருப்பு கயிறு கட்டியிருக்கா, மஞ்சள் கயிறு கட்டியிருக்கா அப்படி இப்படின்ட்டாங்க தெரியுமா, எனக்கு எவ்வளோ பாவமாக இருந்துச்சு தெரியுமா. ஓ அந்தளவுக்கு பாவப்பட்டீங்களோ அப்படிங்கிறாங்க அன்பு சித்தப்பா. ஏன் என் முன்னாட்டிக்கு நான் பாவப்படாமல் நீங்களா பாவப்பட முடியும், சித்திக்கு ஒன்றா நீங்கள் பாவப்படாமல் இருப்பீங்களா அப்படிங்கிற, ஏங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வா அப்படின்னு பொண்டாட்டி பார்த்து பேசுகிறாங்க. மாமனாரை பார்த்து கேட்குறாரு, ஏங்க இங்கே ஃபங்க்ஷன் நடக்கிறது என் பையனுக்கா இல்லை மற்றவங்களுக்கா, அவனுக்காக கூட ஒன்று வாங்கிட்டல, யாருக்காவோ என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சித்தப்பா யாருக்கோங்கிறியா, அவ என் பொண்டாட்டி, அப்படியே சி இஸ் மை வைஃப் அப்படிங்கிறாங்க கத்துறாரு. அதுக்கப்புறம் இனிமேல் என் பொண்டாட்டி பற்றி யாரும் பேசக்கூடாது, அவளுக்கு நான் என்ன வாங்க, நீங்கள் வாங்கினீங்களா, உங்கள் காசில் வாங்கினீங்களா, என்ன ரைட்ஸில் வச்சு நீங்கள் கேட்குறீங்க, என் பொண்டாட்டிக்கு நான் என்ன வேணும் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. காவேரி அப்படியே வியந்து போய் பார்க்குறாங்க, என்னடா அது விஜய், அது என்ன இப்படி ஆரம்பத்துலேருந்து விட்டு கொடுக்காமல் ஒரு இடத்துல கூட நம்மளை விட்டு கொடுத்தது இல்லையே அப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு, எல்லா நகையும் என்னோடய காசுக்கு என் இஷ்டத்துக்கு வாங்கி போட்டிருக்கேன், தாலி பிரித்து கூர்த்து போடுற ஃபங்க்ஷனில் அவள் என்னோடய நகையை போட்டுக்கிட்டு நிற்கணும், யாரும் மூக்கு மேலே விரலை வச்சு எல்லாரும் மூக்கு மேலே விரலை வச்சு தான் பேசணும், வாய் மேலே பல்லு போட்டு பேசக்கூடாது, பல்லு மேலே விரலை வச்சு பேசக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. ரொம்ப தான் அப்படிங்கிறாங்க. என்ன இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா வீட்டிலேருந்துல பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா சித்தப்பா உங்களை திட்டிக்கிட்டே இருக்க ரோசமே இல்லையா, மறுபடியும் மறுபடியும் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரி விடுறா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. விஜய் நீ அப்படி இந்த மாதிரிலாம் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க தாத்தா. நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா தாத்தா அப்படிங்கிறாங்க. விடுப்பா அப்படின்ட்டு காவேரி, சூப்பராக இருக்குமா, நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்க, போ போய் இப்போ நல்லா பாரு வீட்டுக்குள்ளே போய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி காவேரியும் விஜய் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தாத்தா இந்த விஷயத்தை போய் வீட்டில் போய் சொல்கிறாங்க. வீட்டில் போய் சொல்லணும்னா எல்லோரும் ஜாலியாக அப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே ஏய் பரவாயில்லையே மாமா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நர்மதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஐயோ மாமா எவ்வளோ நல்லவங்க அப்படின்ட்டு அப்படியே சாரதா முகம் வாடி போயிடுது. ஏம்மா ஒரு மாதிரியாக இருக்கும் முகம் அப்படிங்கிறாங்க. இல்லடி அது வந்து ஏம்மா நகை வாங்கி கொடுத்தது உனக்கு சந்தோஷம் தானே, சந்தோஷம் தாண்டி, ஆனால் நான் வாடினது அதுக்கு இல்லடி, உனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தாய் வீட்டிலேருந்து தாண்டி கொண்டு வரணும், இதெல்லாம் பிறந்த வீட்டிலேருந்து கொண்டு வரணும், இது எல்லாமே நாங்கள் பண்ண முடியாத இடத்துல ஒரு வேலையத்து போய் துப்பு கட்ட காரியத்தில் போய் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குடி, எங்களுக்கே 60 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற. அம்மா விடுமா, யார் வாங்கினா என்னம்மா, இதை அவரே வாங்கியிருக்காரு விடு, அதனால் என்ன அப்படிங்கிறாங்க. அப்படி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஆசையாக காமிக்க தாமா வந்தேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஃபங்க்ஷனுக்கு வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே கங்கா, பாத்தியா இவ எவ்வளோ அவளோட பீத்தலை வந்து பீத்திட்டு போகிறா, பெருமை பீத்திட்டு போகிறா, இதெல்லாம் யார் கேட்டால், என்ன கங்கா நீ அடங்கவே மாட்டியா, சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மாவே திட்டுறாங்க. குமரன் வந்துட்டு விடுங்கம்மா விடுங்கத்தை அப்படின்ட்டு என்ன
கங்கா, நீனு இப்படி பேசுகிற, இப்போ காவேரி என்ன சொல்லிவிட்டா, சந்தோஷமாக வந்து நல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறா, இதில் என்ன இருக்குது தப்பு, அவள் யார்கிட்ட போய் சொல்லுவாள், நம்ம வீட்டில் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் யமுனா பார்த்து அவங்க நிவின்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நிவின் உடனே குழம்புறாரு, இது என்னது, இந்த நம்மக்கிட்ட தான் 8 மாதம் தான் அனுப்பிடுவேங்கிறாரு, அப்புறையே நம்ம காலத்துக்கும் வாழ போகிற பொண்டாட்டி கூடமாக இருக்க மாதிரி தாலி பிரிச்செல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன், அதுவும் ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணுறாங்களாமே, எதுக்கு பண்ணணும்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே நம்ம நினச்ச மாதிரி விஜய் கெட்டவரா, வில்லனா, நல்லவன் இல்லையா, நம்மக்கிட்ட ஒப்படைப்பானா இல்லையா அப்படின்னு நம்ம வாட்டுக்கு சும்மா இருந்தமே, மறுபடியும் இவருக்கு ஆசையை காமிச்சு கிளப்பி விட்டுட்டாரே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நிவின் சொல்கிறது இந்த விஷயத்தில் கரெக்டு தானுங்க, அவர் வாட்டுக்கு சும்மா தான் இருந்தார், அந்த ஃப்ரெண்டு இப்போ மோதிடுவார் எங்கள் விஜய். அப்போ கூட என்ன சொல்கிறாங்க, என்னப்பா உன் முன்னாள் காதலியோட புருஷங்கனால விட்டுட்டு போறியா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, அவங்க இப்போ உங்களோட ஒய்ஃபு, நீங்கள் வந்து தெரிஞ்சவங்கங்கிறக்கான விட்டுட்டு போகிறேன், நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்லை காவேரின்னு நல்ல முறையில் தாங்க நிவின் பிள்ளை இருந்துச்சு. பாவங்க, நிவினுக்கு எடுத்து குட்டிச்சு வராங்கன்னதே இந்த விஜய்னு தான் சொல்லணும், அவரும் நல்ல மனசோட தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்னமோ இவர் வந்து கெட்ட எண்ணத்தில் இருக்காருன்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க. குமரன்ட்ட பார்த்தும் பேசுகிறாங்க, எதுக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் அவங்க ஏன் வைக்கணும் அப்படி இப்படின்ட்டு இந்த விஷயத்தை வீட்டில் வந்து சொல்கிறாங்க. இது எப்படி நிவினுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ யமுனா சொன்னதாக சொல்கிறாங்களா, நீ சும்மா இருக்க மாட்டியா, நிவின் கூட ஏன் பேசுகிற வைக்கிற அப்படிங்கிறாங்க. இதில் என்னக்கா இருக்குது, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம் பழகிறோம், அப்படி பேசுனா என்ன தப்பா அப்படிங்கிறாங்க. தப்பு தாண்டி இந்த மாதிரி காவேரி இப்போ பழகிட்டு எவ்வளோ சிக்கலில் போயிருக்கு, இப்போ என்ன அதனால் என்ன பெரிய என்ன கொலை கேஸாக நடந்துட்டுருக்கு, விடுக்கா அப்படின்ட்டு போகிறாங்க. என்ன இவன் ஒரு மாறி எத்துறாளே, மார்க்கமாக இருக்காளே, நம்ம இது ஒன்றும் சரியில்லையே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கங்கா அலையிறாங்க. இங்கே ஆக மொத்தத்தில் காவேரி சந்தோஷமாக இருக்காங்க, அப்படியே விஜய் நம்ம மேலே இவ்வளோ பிரியமாக இருக்காருன்னு விஜயை நினச்சி நினச்சி உரி உரிட்டு பார்க்குறப்ப உரி உரி சாகுறாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையிலே வந்து சீரியஸாக லவ் பண்ணுறாங்க, விஜய் லவ் பண்ணுறாரோ இல்லையோ காவேரி லவ் பண்ணுறாங்க, அது மட்டும் உறுதிங்க. இது உறுதி உண்மை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணு எனக்கு 700 லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.